வாசுதேவன் நாணயக்கார் யார் சொன்னவன் விமல் வீரவன் சொல்லலையா தமிழ்நாடு தான் உங்களோட தமிழ்நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி நீ யாரோ சொல்றதுக்கு வாக்களிக்க போகணும்னு சொன்னா எங்க மக்கள் சாராயம் கொடுக்கணும் விடுதலை புலிகள் மட்டும்தான் தீர்வை கொண்டு வரும் சொல்லிட்டு சொல்லி கொண்டு நாங்க அவங்களுக்கு மேல கொண்டு போய் திணிக்கிறது வந்து புல மட்டக்களப்பு மாவட்டத்தில் தகப்பன் பேர் தெரியாம எங்க மக்கள் ரெண்டு வீதம் மூன்று வீதம் குழந்தை என்று தெரியுமா அவங்களுக்கு மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள காலையில உன்னிச்ச கொக்கட்டு சொல்ல உருவாமம் மரப்பாளம் இருந்து வர்ற வந்து இறங்குற பஸ்ல வந்து எவ்வளவு அழகான பொம்பளை புள்ளையில இறங்கு தெரியுமா காலையில் 6 மணிக்கு ஆயுதத்தை காட்டி காட்டி அழகான பொம்பளை புள்ளையில எல்லாம் திருமணம் செய்து கல்யாணத்தை கட்டி ரெண்டு புள்ள மூன்று புள்ளைய கொடுத்துட்டு ஆளால் அடிபட்டு செத்து போனான் பண்டி கூட்டம் மாதிரி போய் பாராளுமன்ற கதிரியை சூடாக்குறதுக்கு நாங்க தயாரில்லைன்னு சொல்லி இன்னைக்கு மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை வாக்குரிமை எடுத்து கொடுத்தேன் சொன்னால் ஹீரோஸ் அப்ப இந்த அரசியல் அதிகாரத்துக்கு தான் நாங்க பங்கு கொள்றோமே ஒழிய இந்த அரசியல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நிச்சயமாக மாநில சுயாட்சியோ சமஸ்டி ஆட்சியோ கிடைக்க போறல எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட முடியாது எங்களுக்கு கிடைச்ச பொன்னான வரப்பிரசாதம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இணைந்த வடகிழக்குள்ள அதிகாரங்கள் கிடைச்சது அதை நாங்க மிஸ் பண்ணிக்கோம் ஏதும் தவறுகள் எங்களை சைட்ல இருந்து இந்தியாவுக்கு ஏற்பாட்டு இருந்திருந்தால் நாங்க மன்னிப்பு கோர்றோம் இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட அரசியல் பிழைப்பு ஹீரோஸாக நடத்த முடியாது எத்தனை முன்னாள் போராளிகளுடைய மனைவி கையேந்தி கொண்டிருக்கிறாங்கன்றது உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் இந்த முருகண்டி கோயிலுக்கு போங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த அரசாங்கத்தால பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு வருடமும் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது சம்பந்தன் தொடக்கம் நேற்று வந்த மீன்வரையும் காட்டி கொடுத்த நீங்க இவன் எவ்வளவு கலவெடுத்தான் அவன் எவ்வளவு கலவெடுத்தான் இவன் எத்தனை பேரை காட்டி கொடுத்தான் அவன் எத்தனை பேரை காட்டி கொடுத்தான் நீங்க முழு பேரும் இந்த மக்களை காட்டி கொடுத்தாக்கள் தான் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பண்டி கூட்டம் மாதிரி மக்கள் அனுப்பி வைத்ததுதான் ஒழிய வந்து இபிஆர் லெப்ட் லோ பிளட் சொல்லி காட்டி கொடுப்புகளும் ஒட்டுக்குழுக்களாகவும் இருந்த அந்த அமைப்புகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அந்த அமைப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் 2020 இலங்கை பாராளுமன்ற தேர்தல் ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நாயகம் பிரபாகரனுடன் நாங்கள் இணைய இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கூறுங்கள் உங்களுடைய தேர்தலின் நோக்கம் ஈரோஸ் ஈழவர் ஜன ஈரோஸ் ஒரு விடுதலை அமைப்பு அதன் வெகுஜன அணி தான் ஈழவர் ஜனநாயக முன்னணி இது ரெண்டையும் இணைக்கிறது வந்து இணைத்தது வந்து அதன் சின்னம் ஈர் கலப்பை கடந்த கால விடுதலை போராட்டம் ஈரோஸ் எந்த அளவுக்கு காத்திரமான பங்கு வைத்தது 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் போராட்டம் ஒரு கோணத்தை நோக்கி நகர்ந்தது பிற்பாடு 1990 விடுதலை புலிகளின் தொடர்ச்சியான விடுதலை போராட்டம் அதுக்கு இடநடுவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்தது அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஈரோஸ் தவிக்க முடியாமல் வடகிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தை விட்டு கொடுத்து ஏனைய மாவட்டங்களில் தேர்தலில் பங்கு கொண்டு 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஈரோஸ் பெற்றுக்கொண்டதும் உலக அறிந்த விடயம் அதன் பிற்பாடு 1990 ஆறாம் மாதம் 11ஆம் தேதி விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் மூன்று சண்டையின் நிமித்தம் ஈரோஸ் இந்த சண்டையை நிறுத்த வேணும் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க வேணும் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேணும்னு சொல்லி அப்போது இருந்த ஜனாதிபதி பிரேமதாசா ஊடாக பல அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டது நாங்கள் அந்த அழுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படலை ஆகவே மக்களுக்கான தீர்வு அல்லது சமாதானம் அல்ல அபிவிருத்தியை செய்ய முடியாத அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை என்ற ஒரு காரணத்தினால பாராளுமன்றத்தை விட்டு நாங்கள் வெளியேறணும் நாங்கள் இது சர்வதேசத்துக்கு கொடுத்த முதல் அடியும் முதல் அழுத்தமும் பிற்பாடு எனக்கு முதல் இருந்த செயலாளர் நாயகம் திரு வே என் பாலகுமாரன் உட்பட கணிசமான மத்திய குழு உறுப்பினர்கள் முக்கிய உறுப்பினர்கள் இராணுவ பொறுப்பில் இருந்த ஈரோஸ் உறுப்பினர்கள் விடுதலை புலிகளோடு இணைந்து செயலாற்றினது நீங்கள் மட்டுமில்லை உலகம் அறிந்த விடயம் அதன் பிற்பாடு இந்த கட்சியை தொடர்ந்தும் வழிநடத்த வேணும் தக்க வைத்துக் கொள்ள வேணும் மக்களுக்கு ஒரு காத்திரமான தீர்வு அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய அந்த நீண்ட தொலைநோக்கு பார்வை சித்தாந்த ரீதியாக வளர்க்கப்பட்ட எங்கள் அந்த எண்ணம் இருந்தபடியாக தான் சில விட்டுக் கொடுப்பவர்களோட போராட்டத்துக்கு நாங்கள் உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் ஒதுங்கி கொண்டது நாங்கள் அந்த அடிப்படையில் புலிகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது
ஆயுதம் மௌனிக்க போகுது. அந்த ஆயுதம் மௌனிப்புக்கு பிறகு ஜனநாயக சக்தி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் விடுதலை புலிகள் அந்த நேரம் அவங்களோட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு அந்த அந்த டைமில் வந்து இபிஆர் லெப்டே லோ பிளட் என்று சொல்லி காட்டி கொடுப்புகளும் ஒட்டுக்குழுக்களாகவும் இருந்த அந்த அமைப்புகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அந்த அமைப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக சம்பந்தன் ஐயாவை நியமித்து மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு பலத்த ஒரு ஆதரவையும் அதிகாரத்தையும் வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பண்டி கூட்டம் மாதிரி மக்கள் அனுப்பி வைத்தது தானே ஒழிய ஆனால் மக்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது ஏதாவது சாதிக்கப்பட்டிருக்கா அதாவது பேரம் பேசப்பட்டிருக்காண்டா இல்லை எல்லாம் 0 தற்போது வரைக்கும் சம்பந்தனும் சுமந்திரனும் பிள்ளை என்று சொல்லி ஒரு சாரார் விக்னேஸ்வரனோ அல்லது ஆனந்த் சசிதரனோ அல்லது அங்கால எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவர் பிள்ளைண்டு இவங்க சொல்றது இவங்க சொல்ற அவங்க பிள்ளைண்டு சொல்லி ஆனால் யாராவது ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் அல்ல அரசியல் தலைவர் யுத்தத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் விதவையா இருக்கிறாங்க அவங்களுக்கான சுய தொழில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சண்டை பிடிச்ச சரித்திரம் இல்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கவீனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான அங்கவீனர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பு கௌரவமான வாழ்க்கையை அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சண்டை பிடிச்ச சரித்திரம் இல்லை. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான போராளிகள் மனநோயாளியாகவும் அண்ணாத குழந்தைகளிடம் இன்றைக்கு எங்கட மக்கள் ரோட்ல கஜு விற்கிறதும் முந்திரிய பருப்பு விற்கிறதும் பக்கோடா வித்து கொண்டு பிழைப்பு நடத்துறங்களை மக்களை எப்படி ஒரு வாழ்வாதாரத்தில் உயர்த்தலாம் என்று சண்டை பிடிச்ச சரித்திரம் இல்லை. சண்டைகள் முழுக்க ஆசனத்தை கைப்பற்ற வேண்டும். நான் எனக்கு எத்தனை ஆசனம் எடுக்கலாம் அவனுக்கு எத்தனை ஆசனம் எடுக்கலாம் இவன் எவ்வளவு களவெடுத்தான் அவன் எவ்வளவு களவெடுத்தான் இவன் எத்தனை பேரை காட்டி கொடுத்தான் அவன் எத்தனை பேரை காட்டி கொடுத்தான் நீங்க முழு பேரும் இந்த மக்களை காட்டி கொடுத்தாக்கள் தான். சம்பந்தன் தொடக்கம் நேற்று வந்த மீன் வரையும் காட்டி கொடுத்த நீங்க எனக்கு தெரியும் இருந்தால் நாங்கள் இன்டெலெக்சுவல் லெவலில் வேலை செய்கிறவர்கள் ஒரு 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 அமைப்பு எங்களோட கணிசமான புத்திஜீவி தோழர்கள் வந்து ஜெர்மன் கனடா லண்டன் ஆஸ்திரேலியா சுவிஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க இவங்க போய் அங்கே என்ன கலக்கிறாங்க அங்கிருந்து டயஸ்போராவால் எவ்வளவு 100-200 கோடி எவ்வளோ கொட்டுப்படுது என்று எங்களுக்கு தெரியும். இந்த பணம் மட்டும் இல்லை இந்த பணம் மட்டும் இல்லை இந்த 100-200-300 கோடி பணம் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த அரசாங்கத்தால் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு வருடமும் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு கிட்டத்தட்ட 36 கோடி 5 வருடம் பாராளுமன்றத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு 200 கோடியா இல்லையா ஒபிசியல் அதர் ஃபண்ட் உங்களுக்கு ஒபிசியல் ஃபண்ட் இந்த 200-250 கோடியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கவீனராக இருந்தாலும் சரி அல்ல விதவைகளாக இருந்தாலும் சரி எங்காவது ஒரு 10 விதவைகளை ஒரு 10 அங்கவீனரை கூப்பிட்டு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பு வீட்டு திட்டம் அபிவிருத்தி கரண்ட் மலசில உடம்புல எங்களால் அமைக்க முடியும் இந்தாங்க ஒரு 10 தையல் மிஷின் விதவைகளுக்கு தச்சாவது பிழைச்சு கொள்ளுங்கோ என்று சொன்ன சரித்திரம் எங்கேயும் இருக்கா எங்கேயாவது ஒரு 10 அங்கவீனரை கூப்பிட்டு 100-100 கோடி குஞ்சாவது வண்டி கொடுத்து இந்தாங்க இதை வளர்த்தாவது பிழைச்சு கொள்ளுங்க என்று சொன்ன சரித்திரம் இருக்கா உதாரணத்துக்கு இந்த முருகண்டி கோயிலுக்கு கிட்ட போங்க கோயிலுக்கு போங்க எத்தனை முன்னாள் போராளிகளுடைய மனைவி கையேந்தி கொண்டிருக்கிறாங்கன்றது உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் இந்த முருகண்டி கோயிலுக்கு போங்க யாரென்று கேட்டால் நான் முன்னாள் போராளி இந்த மனைவி ஐயா எனக்கு 3-4 குழந்தைகள் இதுல நீங்க தர்ற இந்த தர்மத்தை கொண்டுதான் நான் சாப்பிட வேணும் எந்த பிள்ளைக்கு ஷூ வேண்ட வேணும் எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக் வேண்ட வேணும் இந்த வெக்கம் கட்ட மானம் கட்ட அரசியல் பிழைப்பு ஹீரோ சாதனை நடத்த முடியாது சில விட்டு கொடுப்போம் நாங்க கொடுத்து கொண்டாங்க விளவு காலம் நாங்க ஒரு பார்வையாளராக இருந்தாங்க காரணம் என்ன சொன்னால் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட ஏகோபித்த குரல்ல ஒரு சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு நாங்க அதை சின்ன அபிநப்படுத்தக்கூடாது அதை சிதைக்க கூடாது மக்களின் அபிவிருத்திகள் தீர்வை நாங்கள் வென்றெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஈரோசுக்கு மிருக்கின்றது என்ன விட்டு கொடுப்பிருந்தாங்க
ஆனா இனிமேலும் விட முடியாது. இந்த அவல நிலைக்கு பிறகு விட முடியாது. அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஈரோஸ் களமிறங்கினது. இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த தலைமையிலையும், யாழ் மாவட்டத்தில் வந்து எங்களோட மூத்த தோழரும் மத்திய குழு உறுப்பினர் முருகதாஸ் ரவிராஜின் தலைமையிலையும் நாங்கள் களமிறங்கினாங்க. சில மாவட்டங்களை நாங்கள் விட்டு கொடுத்துக்கிறோம். அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதேசத்துவம் வரும், நாங்களும் போய் போட்டி போட்டு அதை சின்ன பின்ன பண்ணத்த முடியாது. அந்த பிரதேசத்துவத்தை யாராவது ஒரு தமிழன் வென்றெடுக்க வேணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அங்கே விட்டு கொடுப்பு செய்கிறோம். அதே மாதிரி திருவண்ணாமலை அப்படி சில மாவட்டங்களை நாங்கள் விட்டு கொடுத்து எங்களோட இயலாண்மை இல்லை, எங்களால் முடியும். ஆனால் சில விட்டுக் கொடுப்பு அடிப்படையில் மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தேர்தலில் பங்கு கொள்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு மனிதன் ஒன்று செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேரால் முடியும். பண்டி கூட்டம் மாதிரி 15-20 பேர் தேவையில்லை. கோக்கி கூடி சூப்பு கட்டு போகிற கதை உங்களுக்கு தெரியும். வரலாறு தான் கோக்கி எல்லாம் கூடித்தான் சூப்பு எல்லாம் கட்டு போனது. ஆம், ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகளின் போராட்டம் தொடரட்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் இருந்து நீங்கள் விலகினீர்கள் என்று சொல்லி இருந்தீர்கள். அப்படி என்று சொன்னால் அந்த தீர்வை தராத பாராளுமன்றம், இனி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த தீர்வை இந்த பாராளுமன்றம் தரும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஈரோஸ் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், அபிவிருத்தியையும் தீர்வையும் இரண்டு சமாந்தர கோடுகளாக தான் பார்க்குறோம். அபிவிருத்தி இல்லாத தீர்வு இல்லை, தீர்வு இல்லாத அபிவிருத்தியும் இல்லை. ஆனால் அபிவிருத்தி என்ற கோட்டிலையும் தீர்வு என்ற கோட்டிலையும், அபிவிருத்தி என்ற கோட்டில் ஒரு அடி நாங்கள் முன்னுக்கு வைக்க வேண்டியது. காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வடகிழக்கு மலையகம்பால் தமிழ் பேசும் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனை. அது மட்டுமில்லை, வாழ்வாதாரம் நான் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொன்றையும். அப்போ அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு தெரியும், நான் 2 வருடத்துக்கு முதல் நோர்வே அரசாங்கத்தோட பேச போகிறேன். மோஸ்ட்லோ உள்ள அங்கே உள்ள வெளிநாட்டு அமைச்சர்கள் ஹேன்சன் பவர் எரிக்சன் பேசுகிற நேரம் நான் சில ப்ரொப்போசல் கொண்டு போனான். கொண்டு போய் அவங்களை கொடுத்தது வந்து ஓவர் எஃபெக்டட் பிளேஸில் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகள் அங்கவீனர்களுக்கான சுயதொழில் தொழில் வேலை வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது கல்வி. கல்வியில் நாங்கள் பின்னோக்கி நிற்கிறோம். இப்படி 3-4 ப்ரொப்போசல் லவ்லிஹுட் கொண்டு வந்தான், வாழ்வாதார ப்ரொப்போசல். அப்போ அவங்க சொன்னது என்னென்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்ல ஒரு இயக்கத்தின் தலைவருக்கோ எங்களால் ஃபண்ட் பண்ண முடியாது. நீங்கள் மக்கள் ஆணையை பெற்ற ஒரு மக்கள் பிரதிநிதியாக இந்த ப்ரொப்போசல் நீங்கள் எங்களுக்கு ஹேண்டோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் எங்களால் முடியும்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் கடந்த 2017 இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் 16-17 யூனிவர்சிட்டிக்கு நான் போனேன். அது மட்டுமில்லை, அங்கே உள்ள சில அரசியல் கட்சி தலைவர், இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தாப்பாண்டியன்லேருந்து மத்திய அமைச்சர் வாசன்லேருந்து கௌதமன்லேருந்து சீமான்லேருந்து எல்லாத்த காலையும் நான் மண்டிட்டு நான் இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எங்களை மக்கள் ரோட்டில் பிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி. அது காரணம் நீங்கள், ஆரம்பித்து வச்சவன் நீங்கள் தான், முடிச்சு வைக்க வேண்டிய ஆகல் நீங்கள். அந்த தாருமிய கடமை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நான் மெட்ராஸில் உள்ள அங்கத்தை மீடியா மன்றத்தில் கூட உரத்த குரலில் நான் சொன்னேன். ஏதும் தவறுகள் எங்கட சைட்ல இருந்து இந்தியாவுக்கு ஏற்பட்டு இருந்திருந்தால் நாங்க மன்னிப்பு கோர்றோம். அந்த தவறை வச்சு கொண்டு நீங்க தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கலாது. காரணம் என்னன்னா, தாரமீக கடமை உங்களுக்கு தான் இருக்கு, நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. ஆனால் இந்த பாராளுமன்றத்தால தீர்வை முன்வைக்க முடியாட்டிக்கும் சர்வதேசத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும். அபிவிருத்திகளை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும். இந்த பாராளுமன்ற பிரதித்துவம் எங்களுக்கு இருக்குமென்று சொன்னால் நியாயமான ஃபண்டை நாங்கள் வெளியிலிருந்து கொண்டு வைக்கிறோம். இந்த அரசாங்கம் போடுற பணத்தை மட்டும் வச்சு கொண்டு வடகிழக்கு மலையத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியை காணலாம் செய்யலாம் என்று இல்லை. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நிதிக்கு இருக்கிற ரைட்ஸ் அதிகாரம் இங்கே உள்ள மக்கள் பிரதிநிதிக்கு தெரியாது. இதுதான் இறுதியில் தீர்வு அமையும் என்று சொன்னால், அதாவது மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்றால் தான் இந்த மாற்றங்களை எங்களால் உருவாக்க முடியும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் வந்த யுத்தம் போராட்டம் சரியானது. நான் 1980 காலகட்டங்களில் வந்து ஈரோஸில் இணைஞ்சு முதலாவது எனக்கு தந்த பணி தர்க்கீகம் முதலாவது பேப்பரை விக்கிரவேல 60% அந்த பேப்பர், 60% பேப்பர் வித்தனை சொன்னால் 10% எனக்கு சாப்பாட்டுக்கு 50% கட்சிக்கு. நாங்கள் 2 பேர் புது சைக்கிளில் கிராமம் கிராமமாக போய் அரசியல் வகுப்பு எடுக்க போகிற நேரம் நாங்கள் எங்களுக்கு 1-2 ரூபா இல்லை 10 ரூபா காசு 2 பேருக்கும் தரப்பட்டு சாப்பாட்டுக்கு அரராத்திர பான் வேண்டுவோம். அந்த நேரம் இந்த சர்க்கரைன்னு சொல்லி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், 2 சர்க்கரை வேண்டுவோம், 10% ஒரு துண்டு
ரெண்டு துண்டு பண்ணுவோம். அந்த அரராஜன் பானை ரெண்டு துண்டா வட்டி ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு ஆத்தங்கரையில் கொஞ்சம் இருப்போம். இருந்து அந்த பானையும் சர்க்கரையும் சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றுலேயே தண்ணியை குடிச்சிட்டு தான் போவோம். கிராம கிராமமாக மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்துறதுக்கும் அரசியல் தெளிவுபடுத்துறதுக்கும் அப்படி ஒரு சித்தாந்த ரீதியாக வளர்ந்து வந்த நான் போராட்டத்தை முன்னெடுத்த நான் ஒரு நாளும் போராட்டம் பிள்ளை என்று நான் சொல்ல மாட்டேன். போராட்டம் சில அந்நிய சக்திகளால் உள்வாங்க அந்நிய சக்திகளிட தலையீடால் தான் இந்த போராட்டம் பிழைச்சது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வரப்பிரசாதம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இணைந்த வடகிழக்குள்ள அதிகாரங்கள் கிடைச்சது. அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதை உதாசீனப்படுத்திட்டோம். அதை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்த நடவடிக்கைப்படுத்தியிருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ போய் நின்றுருப்போம். அது நாங்கள் விட்ட முதலாவது தவறு. நாங்கள் மாகாண சபையை ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். நாங்கள் மாகாண சபையில் அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம். இணைக்கக்குள்ள கவலையாக இருக்கு. இன்றைக்கு அந்த மாகாண சபையை இணைக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறோம். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து சும்மா கந்தனம் கட்டி கொண்டு ஆடுற சமஸ்தி ஆட்சி தான் இறுதி முடிவு, மாநில சுயாட்சி தான் இறுதி முடிவு, இறுதி முடிவு வடகிழக்கு இணைந்த சமஸ்தி ஆட்சியாக இறுதி முடிவுன்னு சொல்லி நிச்சயமாக மாநில சுயாட்சியோ சமஸ்தி ஆட்சியோ கிடைக்க போறல. எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட முடியாது. ஈரோஸ் தீர்வு எந்த தீர்வு வரவேணும் என்று எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு தோட்டப்பாடும் எங்களை மாகாணத்துக்குள்ள எங்களுக்கு அதிகாரம் இருக்க மாட்டதை நாங்கள் உணர்றோம். ஆகவே பெறக்கூடியதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். இங்கே ஏதாவது தீர்வு வேண்டும் என்று சொன்னாலும் மக்களுடைய ஆணையோடு பாராளுமன்றத்தில் இடம் வேண்டும். ஆனால் அவ்வாறு இடம் கிடைத்தவர்கள் எல்லோரும் 70 வருட காலமாக அதை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். நீங்கள் அந்த பாராளுமன்றம் சென்றால் அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பீர்கள் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சொல்வது என்ன? எங்களை தேர்தல் விஞ்ஞாபனம் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒப்படைக்கலாம். நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டது அவ்வளவும் அதுக்குள்ள இருக்கு. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உங்களுக்கு தெரியும் அரசியல் அதிகாரம், அரசியல் அங்கீகாரம், அரசியல் அந்தஸ்து எவன் வசம் இருக்கமோ அவங்களால தான் பேரும் பேசவும் முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அப்போ இந்த அரசியல் அதிகாரத்துக்கு தான் நாங்கள் பங்கு கொள்கிறோமே ஒழிய இந்த அரசியலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த கால வரலாறுகள் அதை சொல்லுது. அரசியலில் இருந்து தான் நாங்கள் மக்களை சேவை செய்யணுமெண்டு இல்லை. நாங்கள் சர்வதேச ரீதியாக வேலை செய்கிற நேரம் நியாயமான வேலை செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப கால போராட்ட வரலாற்றில் வந்து போராட்ட உக்கிரம் அடைஞ்சு கொண்டிருக்கிற நேரம் 1985 ரஜீவ் காந்தி அரசாங்கம், இந்த ஜெயார் அரசாங்கம் ரஜீவ் காந்தி அரசாங்கத்திட்ட போய் மண்டிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குங்கோ, யுத்தத்தை நிப்பாட்டுங்கோ, நான் என்னால் முடிஞ்ச தீர்வு வைக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஈரோஸ் இஎன்எல்எஃப் ஈழ தேசிய முன்னணி இஎன்எல்எஃப்னு சொல்லி எல்டிடி தமிழ் விடுதலை புலிகள் புளட் இபிஆரில் டெலோ ஈரோஸ் 5 இயக்கமும் பூட்டானில் திம்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 4 அம்ச கோரிக்கை வச்சது ஈரோஸ், மற்ற மாற்று இயக்கங்களோட அம்ச கோரிக்கையில் நிராகரிக்கப்பட்டு ஈரோஸுடைய கோரிக்கையில் நாங்கள் 4வது வச்ச அம்ச கோரிக்கை தான் நாடற்றோர் அல்லது இந்த நாட்டில் குடியிருக்கிற மக்களுக்கு பிரஜா உரிமை வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்றதை ஏற்றுக்கொண்டது. ஜிஆர் அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை வாக்குரிமை எடுத்துக் கொடுத்தேன் சொன்னால் ஈரோஸ். நாடற்றோர் தினம் நவம்பர் 15 உருவாக்கப்பட்டது அது ஈரோஸால். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வடக்கு கிழக்கு மலையகத்தில் உள்ள கணிசமான பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாக உயர்த்த வேணும் என்று சொல்லி ஈரோஸ் காத்திரமான பங்கு இப்போவும் செய்து கொண்டிருக்கு. எங்களை ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து கணிசமான குழந்தையில படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க, சில டியூட்டர்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சில சில பண்ண திட்டங்களை போட்டுக்கொண்டு நீண்ட கால அடிப்படையில் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறோம். பாராளுமன்றத்தால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு தெரியும், அது வரலாறு இருக்கு. ஏனெண்டா பேரினவாதிகள் இந்த நாட்டில் சிறுபான்மை இனத்தை எங்கே ஒதுக்க முடியுமோ, எப்படி அடிக்க முடியுமோ, பாராளுமன்ற பிரதித்துவம் அல்லது மற்ற பிரதித்துவங்களை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அதை குறைச்சி கொண்டு தான் போகும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் நீந்த வேண்டியிருக்கு. இப்போ அதுக்குள்ளே நீந்தி போய் தான் எங்களை மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தையும் பசியையும் பட்டினியும் போக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு உதாரணத்துக்கு என்னோட இருக்கிற ஒரு தோழர்கிட்ட மனைவியும் பிள்ளையும் வீட்டில் பசியோட காலையில் எழும்பி பிள்ளை வந்து தகப்பன் அப்பா பசிக்குதுன்னு காலை கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கக்குள்ள தகப்பன் எங்கே போகிற மதியம் சாப்பாட்டுக்கு யோசிக்கக்குள்ள அவரை கொண்டு வந்து நான் தீர்வை பற்றியோ அல்லது போராட்டத்துக்கோ அல்லது உண்ணாவிரதத்துக்கோ என்னால் இறக்க முடியாது. நாங்கள் இதை யோசிக்கிறோம்னு சொன்னால் எந்த தோழண்ட குடும்பத்திட்ட வயிற்று பசியை நான் முதலாவது போக்க வேணும், அவன் தாக பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க வேணும், அதுக்கு பிறகுதான் நான் தீர்வை பற்றியோ தனக்கு யா
அதை பற்றி எதுக்காவது நான் விவரிக்க முடியும், பேச முடியும். இதுதான் உண்மை, யதார்த்தம். இதுதான் வரலாறுகள் வந்தவங்களுக்கு சான்றா. இதற்கு நாங்கள் முதல் உண்மையை பேசப்படுவோம். ஒரு நேர்மையான அரசியல், 100% நேர்மையான அரசியல் செய்யாவிட்டாலும் 51% அரசியல் அவர் செய்வோம். 1% நேர்மையா இருப்போம். அதுங்களை எங்கே கொண்டு விடும்? இதுதான் அந்த உண்மை. இவ்வாறு ஒரு அரசியல் நாடகம் ஒன்றை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்று சொன்னாலே பணம் வேண்டும், பதாகைகள் அடிக்க வேண்டும், விளம்பர துண்டு பிரசுரங்கள் கொடுக்க வேண்டும், அந்த நிலைமை இருக்கிறது அல்லவா? உண்மையான மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களுக்கு தேவையா நிதி? இல்லை, இந்த எங்களுக்கு நிதி இல்லை. எங்கிருந்து வந்தது? நாங்கள் யாரும் சங்கத்துக்கு காட்டி கொடுத்தாங்களா காசு பண்றதுக்கு? இல்லை யாரையும் ஆள் கடத்துனாங்களா? ஈரோஸ் எங்கேயாவது காட்டி கொடுத்து, கூட்டி கொடுத்து, கப்பம் வாங்கி, கொள்ளை செய்து, கொள்ளி அடிச்சு, மக்களை ஏமாத்தி காசு புரட்சி சரித்திரம் இருக்கா? எங்காவது உடனே சொல்லுக்கு நான் கட்சியை கழிச்சு போட்டு போறேன். 10th-11th கட்சியாக இயங்கும் அவசியம் இல்லை. நான் இன்றைக்கு மடிச்சு சொல்லுவேன், ஈரோஸ் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த மக்களுக்கும் எங்கேயும் அநீதி இழைக்கல. நாங்கள் யாரையும் காட்டி கொடுக்கவும் இல்லை, கூட்டி கொடுக்கவும் இல்லை, கப்பம் வாங்கவும் இல்லை, ஆள் கடத்தவும் இல்லை, கொள்ளி அடிக்கவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் புனிதமாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம். அது எங்களுக்கு பணம் தேவையில்லை பெருசா. எங்களுக்கு தேவை எங்களுடைய கொள்கை விளக்கம், எங்களோட சின்னம், எங்களோட வேட்பாளர்கள் அறிமுக அட்டை. இப்படி தான் செய்திருக்கிறோம். நாங்கள் பெரிய பேனர் அடித்ததோ போஸ்டர் அடித்ததோ பெரிய வாகனத்தில் பவனி போன சரித்திரமே இல்லை. மாற்றம்ன்றது வந்து 1 நாளைக்கு 10 எங்களை 100,000, 10,000, 100,000 மாறும். ஒற்றுத்தர் எங்களை ஒற்றுத்தர் என்ன? இன்றைக்கு நான் கட்சியில் செயலாளர் நாயகம் யாழ் மாவட்ட தேர்தல் செயலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து என்ன 100 பேர் சந்திக்க வர்றாங்கன்னு சொன்னால் அந்த 100 பேர்லையும் வந்து ஒரு 5 பேரை எதிர்வாங்க. அந்த 5 சரியாக விளங்கி கொள்ளும் என்று சொன்னால் எங்களை அது நாளைக்கு 50, அங்கால 5000, அப்படி தான் மாறிக்கொண்டிருக்கு. என்னால் மாற்ற முடியும், நான் மாற்றுவேன் நிச்சயமாக. வடக்கு கிழக்கில் இந்த முறை என்னால் பழைய 13 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நிச்சயமாக 2-3 நான் 5-10 எல்லாம் எடுக்கிறேன். பொய் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக மட்டக்களப்பில் நான் ஒரு சீட் எடுப்பேன். யாழ்ப்பாணத்திலையும் என்னால் ஒரு சீட் எடுக்க முடியும். தேசிய பட்டியலோ அல்ல போனஸோ இன்னொரு சீட் நாங்கள் எடுக்கும். அது 3 போதும். நான் ஏற்கனவே சொன்னேன், பண்டி கூட்டம் மாதிரி போய் பாராளுமன்ற கதிரியை சூடாக்குறதுக்கு நாங்கள் தயார் இல்லைன்னு சொல்லி 3 இருக்குமான்னு சொன்னால் சர்வதேச ரீதியாக எவ்வளவு நிதியை கொண்டு திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நிதியை கொண்டு திறக்க முடியும். ஒரு துன்பகரமான ஒரு செய்தி சொல்றதுக்கும் வெக்கமாக இருக்கு. நீங்களும் ஒரு பெண்மணி, ஆரம்பத்தில் விடுதலை போராட்டத்துக்கு வெளிக்கிட்ட எங்கள போராளிகள் சிலது ஒட்டுக்குழுக்களாகவும் காட்டி கொடுக்கறதுக்கும் அங்கங்கே போய் இருந்து கொண்டு ஆயுதத்தை காட்டி காட்டி அழகான பொம்பளை பிள்ளைகளெல்லாம் திருமணம் செய்து கல்யாணத்தை கட்டி 2 புள்ளை 3 புள்ளையாக கொடுத்துட்டு ஆளால் அடிபட்டு செத்து போனாங்க. ஆமி சொல்றதுக்கு முதல் ஆளால் இயக்கம் முதல்ல செத்து போனாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு விதவைகளுக்கும் வயசு 25, 26, 27, 28, 29, 30 தான் வயசு. விளங்குதா? வயிற்று பசி, பிள்ளைய வளர்க்க வேணும், காசு வேணும், எங்கே போவாள், எங்கே போவான்னு சொல்லுங்கள். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் ஓட்டமாவடி, ஏறாவூர், காத்தாங்குடி, சாய்ந்தமருது, அட்டாளச்சேன்னு முஸ்லீம் கிராமங்களில் வந்து தான் தொழிலுக்கு போகுதல், நெசவு, ஹார்ட்வேர், புடவை கை தொழில்னு சொல்லி போகுதுகள். அங்கே தொழில் மட்டுமா கொடுப்படுது? தொழில் மட்டுமா குடுபடுது? எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு தெரியுமா? மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள காலையில உன்னிச்ச கொக்கட்டுச்சோல உருவாமம் மரப்பாலம் இருந்து வர்ற வந்து இறங்குற பஸ்ல வந்து எவ்வளவு அழகான பொம்பளை பிள்ளைகள் இறங்குது தெரியுமா? காலையில் 6 மணிக்கு என்ன நடக்குது தெரியுமா? அந்த பிள்ளைகள் போறதுல போயிட்டு பின்னிற மறக்கல யாரு காரணம்? எனக்கு யாரு காரணம்? நீங்களும் நானும் தான். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு சரியான தலைமையை நாங்கள் தெரிவு செய்யல. நாங்கள் சரியான தலைமையை நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தெரிவு செய்து இருந்திருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்காது. எந்த பிள்ளைகள் அவங்க ஏரியாக்கில் போயிருக்காது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தகப்பன் பேர் தெரியாம எங்கட மக்கள் 2-3 குழந்தைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரு காரணம்? நானும் நீங்களும். நாங்கள் இதுல இருந்து அனுப்ப முடியாது. நானும் பிளவட்டிருக்கிறேன், ஈரோஸ் பிளவட்டிருக்கு, ஈரோஸ் கையில் எடுத்திருக்க வேணும். விடுதலை புலிகள் மட்டும்தான் தீர்வை கொண்டு வரும் சொல்லிட்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு மேல கொண்டு போய் திணிக்கிறது வந்து பிள்ளை
ஆமா அரசியலாலோ அல்லது வேறு ஒரு மாற்று கருத்தினாலோ அல்லது மாற்றத்தினாலோ இந்த விடயங்களை தீர்த்து வைக்க முடியுமா? ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் ஆயுத போராட்டம் தான் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னேன், சதியாக கிடைக்க வேண்டிய ஒருத்தனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும்னு சொன்னால் அல்லது கிடைக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது எவ்வளவும் எதிர்பார்க்கலாம். மக்கள் ஏற கையில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு மண் அவ்வளவும் இரத்த கரையும் லஞ்சமும் ஊழலும் குற்றச்சாட்டும் பச்சை தமிழில் சொன்னால் புறம்போக்குத்தனம் தான் கூட, அதை இந்த ஏற்கலப்பையால் உழுத வேண்டியிருக்கு. இந்த வீடுகள் எல்லாத்தையும் உழுது கொண்டே ஒதுக்கி கடலில் தள்ளி விட்டுட்டு ஒரு புனிதமான மண்ணை உரு அந்த மண்ணில் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் ஈரை தூக்கணும். நாங்கள் வாக்களிக்க போகணும்னு சொன்னால் எங்கட மக்கள் சாராயம் கொடுக்கணும், எங்க கொஞ்சம் இருக்கிறாங்க கொஞ்சம் குடிவாரணும். தேர்தல் நான் போயிட்டு வந்து நிற்கிற வரிசையில் ஐயா நட பத்து போட்டிருக்கு அஞ்சு போத்தான் அங்கே ரெண்டு வேண்டிப்பான் வீட்டை நான் மனைவி புள்ள அக்கம் பக்கம் வீடுனா நான் செட் பண்ணி தருவேன், எனக்கு மூன்று போத்தல் வேணும். இந்த சாராயத்தை கொண்டு போய் நீ விடிய விடிய குடிச்சு விடிஞ்சலும்பியும் குடித்த உடனே அந்த பிள்ளையானவன் தான் சாராயம் கொடுக்குறவன், அவனுக்கு தெரியும் தனக்கு போட்டு விழாவன். அந்த பிள்ளையானவன் சாராயம் கொடுத்தால் அதை குடித்தான்னு சொன்னான் அவன் முகம் தான் அவனுக்கு தெரியும். சாராயம் அவன் கொடுத்தானோ அவன் முகம் தான் அவனுக்கு தெரியும். நல்ல வெறியில் போய் புல்லடி அவனுக்கு போட்டுட்டு போய் படுத்துடுவான். அடுத்த நாள் தான் எழும்பி விசாரிக்கிறேன், டேய் யாரில் தம்பி வேண்டவன், அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் நீ இவ்வளவு காலம் பேசினியே ஒருத்தனுக்கு இவனுக்கு போட் போடக்கூடாது இவன் கண்ணன் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசினியே அவனுக்கு தான் தான் நீ போட் போடானே அவன் தான் சார் என்ன வந்தவன். அப்போ நீ ஓட் போட்டது ஓட் போடல, நீ உண்ட தலை உண்ட தலையில் உண்ட பிள்ளைக்கு தலையில் நீ மண்ணல்லி வச்சனே எங்கட சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு நீ போட்ட புள்ளடியாது. எங்கட புள்ளையில புள்ளையான வழிக்கு நீ இன்னும் இன்னுமா இன்னும் இன்னுமா தூண்டுறதுக்கு போட்ட புள்ளடியாது. இதுல இருந்து மாற்றம் வேணும். மண்ணை உழுது பண்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் ஏர்முனையாக இருக்கும் பொழுது அண்மையில் கூட திருக்கோணேச்சரம் கூட எங்களது தான் என்ற அந்த சம்பவம், நல்லூர் கூட எங்களுடைய தான் என்ற அந்த சம்பவம், நிலம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மண் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக மண்ணை பண்படுத்த முதல் மண் நமக்கு சொந்தம் இல்லாமல் போனால் திருக்கோணேஸ்வரம் நல்லூர் மட்டும் இல்லை, கிழக்கு மாகாணத்தில் உகந்த முருகனாலயம், மாமங்கேஸ்வரர் ஆலயம், ஆனப்பந்தி பிள்ளையார் கோயில், கொக்கட்டுச்சோலை தாந்தோண்டீஸ்வரர், புல்லுமல மாதா கோயில் எல்லாம் தங்கடதண்டு சொல்லி கொண்டிருக்கின்ற பேருந்தவாதி. தமிழ் தேசிய கூட்டம் இப்போ நீங்கள் இன்னும் 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 அதிகாரத்தை கொடுப்பீங்கன்ட்டு சொன்னால் ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணம் எங்கடது தான், வட மாகாணமும் எங்கடது தான், உங்களுக்கு இருப்ப மாட்டா அங்கங்கே உண்டி இருந்து வாழ்ந்து கூட போக இருப்பா போ அப்படி நடிக்கிறா அப்படி சொல்லுவான். ஏன் கம்மம் பிள்ளையோ வாசுதேவ நாணயக்கர் யார் சொன்னவன், விமல் வீரவன்சே சொல்லலையா தமிழ்நாடு தான் உங்களோட தமிழ்நாட்டுக்கு போங்க சொல்லி, நீ யார் அவன் சொல்றதுக்கு? வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண் நாங்க, இது எங்கட பாரம்பரிய மண், சகல அதிகாரமும் சகல உடுப்புரிமை உரிமையும் இருக்கிற ஒரு மண் எங்கட. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு ஆளால் பிரிஞ்சு கொண்டு ஆளால குற்றம் சாடி கொண்டிருக்கிற தலைமைகளை நீங்க இன்னும் இன்னமாக ஊடகம் மட்டும் இல்லை இந்த மக்கள் வளர்த்து விடும் என்று சொன்னால் இதான் நடக்க போகுது. இன்னைக்கு சுட்டிக்காட்டி ஒன்று ரெண்டு சுட்டிக்காட்டி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வடகிழக்கு மாகாணமே ஆகட்டும், அதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லை, நீண்ட கால அரசியலை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் ஊடகத்துக்கு கொண்டு கொள்ள அதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஊடகத்தால் ஒன்று ஆக்கவும் முடியும் ஒன்று அழிக்கவும் முடியும். ஆனால் இங்கே ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு அடையாளமாக இருக்கிறது. என்ன சொல்றது, ஊடகத்தை நான் பொறுத்துக் கொள்ள இல்லாது, ஊடகங்களை கூட சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குணாம்சம், ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அஞ்சு பிள்ளைகளும் ஒரே நிலையில் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி தான் இருக்கும். ஒன்று ஈரோஸில் இருக்கும், ஒன்று இபிடிபியில் இருக்கும், ஒன்று வேற எங்கே இருக்கும். ஆனால் தகப்பன இருக்கிற எனக்கு அஞ்சு பிள்ளை தான். அப்போ ஊடகம் என்றது ஒரு பொதுவான ஒரு இண்டிபெண்டன்ட், அதுக்கு இருக்கிற பிள்ளையில் தான் வேறு வேறுபட்ட குணாம்சத்தோட பார்க்குறதும் பக்கச்சார்பிலையும் போக்குள்ள ஊடகத்தை குறை சொல்ல முடியாது. ஊடகம் என்றது வந்து ஒரு புனிதம். இன்றைக்கு நான்
இவ்வளவு ஆதங்கத்தையும் மக்களுக்குள்ள கொண்டு போகணும்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொன்னா நான் கொண்டு போக முடியாது. எவ்வளவு இன்றைக்கு வடக்கு கிழக்கு மலையத்தில் உள்ள 30-35 லட்சம் தமிழ் பேசும் மக்களை என்ன சந்திக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த தர்மத்தின் ஊடாகத்தான் வெல்லும். அப்ப இந்த தர்மத்தை நாங்க மதிக்க வேண்டும். அதை பயன்படுத்தி அதை கொண்டு போறவர்கள் நிதான போக்க கடைபிடிக்க வேண்டும். ஆம், இதுவரை நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கான நேர்காணலை வழங்கியதற்கு நன்றி கூறி உங்கள் ஏர்முனை மண்ணை உலட்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு நாங்கள் விடை தருகிறோம். வணக்கம். ஆமரவர்களே, இதுவரை நேரமும் ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நாயகம் தன்னுடைய கருத்துக்களை எமக்காக வழங்கியிருந்தார். மற்றொரு தேர்தல் களத்தில் நிற்பவருடன் நாங்கள் இணைவோம். வணக்கம்.